வணக்க மக்களை நீங்கள் பார்க்குறது கேட்குறதுக்கு முக கமெண்ட்ரினா அவங்க ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி சண்டே வல்லவனுக்கு வல்லவன் தான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து மார்வல் சம்மந்தப்பட்ட ஹீரோவானா ஸ்பைடர்மேனை பற்றி போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி டிசி பற்றி கேட்கும்போது நிறைய பேர் ஆக்சுவலாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ ஃப்ளாஷ் ஃபேன்ஸானு. ஸோ வாங்கி ஃப்ளாஷை பற்றி நீங்கள் பார்த்துருவோம். ஸோ ஃப்ளாஷோட ஆர்ஜின் பற்றி நான் சிம்பிளாக சொல்லணும்னா அவர் வந்து சிசிபிடி இல்லை வந்துட்டு லைக் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கவர் இந்த மாதிரி பல எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கிறது அவரோட வேலை. ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு போது சில கெமிக்கல்ஸ் கூட அவர் வந்துட்டு லைக் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார் லேப்ஸில் இருக்க பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அதுலேருந்து வந்து டார்க் மேட்டர் வந்து இவரோட உடம்புல பாஞ்சிருந்து அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் அவர் வந்துட்டு லைக் ஒரு லைட்னிங்கால் தாக்கப்படுறதுனால அந்த பவரும் இந்த டார்க் மேட்டரும் ஒன்றா சேர்ந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பீட் பூஸ்ட்டை கொடுக்குது. அதாவது லைக் ஒரு ஸ்பீச்டராக மாற்றி விட்றாங்க. ஸோ பல வருஷம் பல மாதங்கள் கோமாவில் இருந்து அதுக்கப்புறம் விழிச்சிட்ட அப்புறம் தான் அவருக்கு அந்த பவரே கிடைக்கிது. உள்ளுக்குள்ள அந்த ஃபுல் பவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஃப்ளாஷ் வந்து உருவாக்கப்பட்டார். ஸோ ஃப்ளாஷுக்கு ஆப்வியஸ்லி இருக்க செம பெரிய பவர் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்பீடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் அவரோட பவர், பட் இதை சுற்றி அவருக்கு நிறைய பவர் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கேன். ஸோ இந்த சூப்பர் ஸ்பீடு வந்து அவருக்கு பல பவர்களை தருது. ஸோ அப்படி பற்றி நான் அந்த பவர் ஆரஞ்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுட்டு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒரே அடியில் காலி பண்ணுற திறமை இருக்குது. அதை பற்றி மேலே வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்பீடு. ஸோ இது இவர் வந்துட்டு லைக் லைட் ஸ்பீட் அளவுக்கு வேகமாக ஓடலாம். ஸோ இது வந்துட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை விட ஆக்சுவலாக வேகமாகவே அவர் ஓடி இருக்காரு நிறைய வாட்டி. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் அப்பார்ட்மெண்ட் வந்து இடிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம ஃப்ளாஷ் என்ன பண்ணுவோம்னா ஸ்பீடாக போய் அந்த பில்டிங்கில் இருக்கவங்களாம் வந்து காப்பாற்றி வெளில கொண்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் டக்குன்னு அப்படியே லைப்ரரிக்கு போய் அங்கே இருக்க ஆர்கிடெக்சர் அந்த பில்டிங் கட்டுறது எப்படி அந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு திருப்பி அந்த பில்டிங்கே கட்டி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் சம ஸ்பீடானால. பட் இதுதான் அவரோட சம ஸ்பீடுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்துட்டு லைக் ஒரு 10% தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொரியான்னு வச்சுக்கோங்க. ஸோ கொரியாவில் வந்துட்டு லைக் நியூக்கால் தாக்கப்படுறாங்க, ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து போடுறாங்க. ஸோ அந்த கொரியாவில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நியூக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே காப்பாற்றணும். ஸோ அவர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த கொரியாவில் இருக்க எல்லாரையும் வந்துட்டு காப்பாற்றி நியூக்ளியர்லேருந்து சேஃப் டிஸ்டன்ஸில் கொண்டு போய் விட்டுருவார். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஆட்டோ செகண்ட். அதாவது எப்படி சொல்கிறேன்னா 100 லட்சம் செகண்டில் ஒரு பங்கு தான் அந்த ஆட்டோ செகண்ட். இது வரைக்கும் ஆட்டோ செகண்ட் தான் இருக்கல லீஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வேகமாக அவர் வந்து எல்லோரையும் காப்பாற்றிடுவார். ஸோ அவ்வளோ வேகமாக அவர் ஓடுறார் மட்டும் கிடையாது, அவ்வளோ வேகமாக அவரால் யோசிக்கவும் முடியுமா, அவர் பிரெயினும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதாவது எப்படின்னா அவர் வந்துட்டு நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த செகண்ட் அந்த மைண்டு அந்த ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸஸ் யூஸ் பண்ணி அவர் ஈஸியாக வந்துட்டு லைக் ஆரஞ்சிடுவார். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃப்யூச்சரை பார்க்குற மாதிரி தான் அவர் ஒரு தடவை இந்த ஸ்பீட் மைண்ட் ரீடிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி லைக் எப்படி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி போக போகுதுன்னு முன்னாடி அவர் வந்து கெஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த அளவுக்கு அவருக்கு மைண்ட் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இயங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட குவாண்டம் ஃபேஸிங் அந்த பவர். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட உடம்பு வந்துட்டு லைக் நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ஒரு செவர்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற ஒரு ஃப்ரீக்வன்ஸில் வைப்ரேட் பண்ணால் அவர் ஈஸியாக வந்து அந்த மாலிக்யூல் வழியாக கடந்து அந்த பக்கம் போயிடலாம். அதாவது ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட், எந்த ஒரு சாலிட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஈஸியாக அது வழியாக அவர் வந்து பூந்து போயிடலாம். ஸோ இதனாலே அவர் ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகுது. ஏன்னா டக்கு டக்கு நடுவில் ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சுன்னா அவர் வந்து திரும்ப போக தேவையில்ல, டைரெக்டாக அது வழியாக பாஞ்சு போயிடலாம். இது எப்படின்னா அவர் உடம்பு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அதை மாதிரி வைப்ரேட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த வைப்ரேஷன் பவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையத்தில் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த நியூ 52 ஒரு காமிக் புக்கில் அவர் ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆக வரும், அதாவது ஒரு பிரிட்ஜ் வழியாக. ஸோ அந்த பிரிட்ஜுக்குள்ளே கேஸ்ட் ஆகிறதுக்கு லைக் 1 செகண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு பாஞ்சு போய் அந்த பிளேனுக்குள்ளே, அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணி பிளேனுக்குள்ளே போயிடுவார். அந்த அவரோட வைப்ரேஷனை யூஸ் பண்ணி மொத்த பிளேனையும் வந்துட்டு லைக் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அதை மாதிரி வைப்ரேட் பண்ணி அந்த பிரிட்ஜ் வழியாக பாஸ் பண்ணி கரெக்டாக அந்த தண்ணியில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவரோட மொத்த வைப்ரேஷன் பவர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஓவர் பவர்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவே நீங்கள் ஓவர் பவர்னு நினச்சிங்கன்னா அத்தை சொல்கிற போகிற பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட இன்ஃபினைட் மாஸ் பஞ்ச், நம்ம சூப்பர் மேன் கூட எவ்வளோ ஸ்ட்ராங்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் பஞ்ச் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் யாராலுமே க்ரியேட் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஃபோர்ஸை நம்ம பேரியரில் க்ரியேட் பண்ண முடியும், அதாவது நம்ம ஃப்ளாஷால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அவரோட ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூலி பார்ன் ஸ்டாரோட கோர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஃபோர்ஸு. ஸோ ஈஸி தான், நீங்கள் வந்துட்டு நியூட்டனோட லா தெரியும், F=ma. ஸோ இந்த பஞ்சோட பேரே பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் மாஸ் பஞ்ச். அதாவது நம்ம மாஸ் எம்முக்கு பதிலாக நீங்கள் இன்ஃபினிட் போடுவீங்க. ஸோ இன்ஃபினிட்டி எவ்வளோன்னு நம்மளுக்கே தெரியாது, அதாவது நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது ஏறிக்கிட்டே போகும். ஸோ அந்தளவுக்கு இவரோட ஃபோர்ஸ் வந்து கணக்கே பண்ண முடியாது. ஒரு தடவை ஜூம்னு ஒரு ஆளை வந்துட்டு லைக் மார்ஷனில் கொண்டு போய் ஒரே அடியில் ஃபுல் நாக் அவுட் பண்ணிடுவார். ஸோ அந்தளவுக்கு இவரோட இன்ஃபினிட் மாஸ் பஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இவர் வந்து அடிக்கடி இதை யூஸ் பண்ண முடியாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லோரையும் கொண்டுடுவார். ஏன்னா சுற்றி இருக்க இடத்துல வந்து ஃபுல் வேக்கம் க்ரியேட் ஆகிடும் இந்த யூஸ் பண்ணும்போது. ஸோ வந்து ஆப்வியஸாக இந்த நிறைய யூஸ் பண்ணுறதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இவர் லைட்டோட வேகமாக ஓடுறதுனால ஈஸியாக டைம் ட்ராவல் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இவர் வந்துட்டு லைக் இந்த மாதிரி டைம் ட்ராவல் டெக்னாலஜி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக பின்னாடி போய் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற பல ஆட்களை வந்து ஈஸியாக கொண்டு இல்லாமல்னு நினைப்பீங்க. பட் இது ஆக்சுவலாக ஒரு தடவை நடந்திருக்கு. அவர் வந்துட்டு லைக் டைம் ட்ராவல் பண்ணி அவரோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காக போவார். அவர் அம்மாவை கொண்டது யாரும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷ். அவரை கொண்டுடுவார் ஆக்சுவலாக. ஸோ கொண்டோடனே அவர் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக புதுசாக ஒரு டைம் லைன் ஓப்பன் பண்ணிவிடுவார். அது பேர் ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ். ஸோ இது வந்துட்டு லைக் புதுசாக நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ப்ரூஸ் வின் செத்துருவார், அவங்க அப்பா வந்துட்டு லைக் பேட்மேன் ஆகிடுவாங்க, அவங்க அம்மா ஜோக்கர் ஆகிடுவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு ஆக்சுவலாக ஒரு படமே வரபோது. அதனால் இவர் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்பீடை பற்றி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் இவர் வந்துட்டு லைட்டோட ஸ்பீடாக ஓடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. இவர் வந்துட்டு லைக் சுற்றி இருக்க டைமே வந்துட்டு ஆல்டர் பண்ணுவார். அதாவது இப்போ வந்துட்டு நான் ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி இப்போ வந்துட்டு எனக்கு 1 செகண்ட் ஆகுறதா, அவரால் 1 மினிட் ஆக முடியும். இல்லைனா அந்த 1 செகண்டாக 1 மில்லி செகண்டாக மாற்ற முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அவரோட அந்த பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஸ்பீட் ஃபோர்ஸ்லேருந்து தான் அவருக்கு வந்து பவர் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதோட கிங் இவர் தான். ஸோ இவர் வந்துட்டு நினச்சார்னா உங்களோட கைனெட்டிக் எனர்ஜி, உங்கள் உடம்புல இருக்க மொத்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து உறிஞ்சி விட முடியும். ஸோ அப்படி உறிஞ்சி அவர் அந்த கைனெட்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆக்சுவலாக ஒரு தடவை காமிக்கில் நடந்திருக்கு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இவருக்கும் டெலிபோர்ட்டருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது டெலிபோர்ட்டர் நம்ம வாலிவஸ்ட்டம் மூனில் கடத்தி வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து அந்த வாலிவஸ்ட்டை காப்பாற்றுக்காக நம்ம ஃப்ளாஷ் என்ன பண்ணுவார்னா, நான் இங்கேருந்து லைக் எர்த்து வரைக்கும் என்னால் வந்துட்டு உன்னை பீட் பண்ண முடியும். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக டெலிபோர்ட்டர் ஈஸியாக இங்கே மறைஞ்சு அங்கே ஈஸியாக தோணிடலாம். ஒரு மில்லி செகண்டில் அதேமாரி சொடக்கு பண்ணதில் தோணிடலாம். பட் நம்ம ஃப்ளாஷ் என்ன பண்ணுவார்னா, நான் உன்னை ரேஸ் வச்சுருவேன் சொல்லுவார். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவானா, வேர்ல்டு இருக்க எல்லாரையும் வந்துட்டு லைக் கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது ஓடுங்க குதிங்கன்னு சொல்லி ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கிரியேட் பண்ண சொல்லுவார். அது எல்லாமே ஸ்பீட் ஃபோர்ஸ் மூலமாக அவர் உள்ள கிரகிச்சு அந்த டெலிபோர்ட்டரை லைக் 1/5 செகண்ட்லேயும் வந்துட்டு ஈஸியாக பீட் பண்ணிவிடுவார். ஸோ டெலிபோர்ட்டருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னையே பீட் பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார். ஸோ இந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டு. ஸோ இதுவும் ஆக்சுவலாக உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணலாம், நம்ம ஃப்ளாஷ் வந்து செம்ம ஸ்பீடுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அவர் லிட்ரலாக டெத்து கிட்ட வந்து ஓடி இருக்காரு. அதாவது எப்படின்னு சொல்கிறேன்னா, டெத்து வந்துட்டு லைக் நம்ம டிசி யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டெத்து வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷுக்கு பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளாக் ஃப்ளாஷுன்னு சொல்லி ஒரு டெத்தாக வரும். ஸோ அந்த டெத்துக்கு வந்து ஃப்ளாஷோட ஸ்பீட் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோன்னா, டெத்து வந்து நம்ம ஃப்ளாஷ் ஆக்சுவலாக துரத்திட்டு போவோம் கொள்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளாஷ் வந்து டெத்தே அவுட் ரன் பண்ணி ஸ்பேஸ்லேயே ஓடுவார். அவர் வந்து வேக்கம் இருக்கிறதுலேயே ஈஸியாக ஓடுவார். ஸோ ஸ்பேஸுக்கு ஓடி அதில் வந்துட்டு ஒரு ஸ்பீட் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி 100 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி ஓடி அந்த டெத்தே வந்துட்டு லைக் வேனிஷ், டெத்துக்கே டெத்து கொடுத்துறது தான் நம்ம ஃப்ளாஷ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடாக ஓடுறது தான் நம்ம ஃப்ளாஷு. அவர் நினச்சா என்ன வேணாச்சும் பண்ண முடியும். நம்மளோட 100 வருஷம் வாழ்க்கையை அவர் ஒரே செகண்டில் வாழ்ந்துட முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம பவரான ஆள். ஸோ அந்த சூப்பர் ஸ்பீடை சுற்றி தான் அவரோட மொத்த வாழ்க்கையுமே இயங்கிட்டுருக்கு. முக்கியமாக சொல்ல போகணும்னா அவரோட லைக் ரெகுலர் லைஃப்னு வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு ஏதாவது அடிபட்டாலும் அந்த சூப்பர் ஸ்பீடு வந்து மெட்டபாலிசத்தை க்ரியேட் பண்ணி அவரோட உடம்புல வந்துட்டு லைக் அந்த அடிபட்ட இடத்துல செல்லாம் ரீஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு லைக் ஹீலிங் ஃபேக்டர் மாதிரி தான். பட் அவ்வளோ பவர்லாம் கிடையாது. ஸோ இவருக்கு வந்து கை கால் உடஞ்சிச்சுன்னா லைக் ஹீல் நம்மளை விட கொஞ்சம் ஸ்பீடாகவே ஹீல் ஆகிடும். பட் அந்தளவுக்கு சம ஸ்பீடான ஹீலிங் ஃபேக்டர் கிடையாது. ஸோ சூப்பர் ஓவர் பவர்டான ஃப்ளாஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் நானு. ஸோ என்னோடய ஃபேவரட் சூப்பர் ஹீரோனே சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ ஃப்ளாஷான்னு சொல்லி மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நான் அடுத்த வாரம் வந்துட்டு லைக் மார்வலை பற்றி ஒரு சூப்பர் ஹீரோ பற்றி இந்த மாதிரி வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ யாரை இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த நாள் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ், வரட்டா.